யாருடா ஆர்த்தியா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவளை அவாய்ட் பண்ணலான்னு இருக்க? பாவண்டா போய் பேசு. அதை வர நான் பேசிக்கிறேன். முதல்ல இதை பற்றி யோசிப்போம். ஒரு வேளை இந்த முதல் தரமோ இல்லை உங்கள் பையனை வந்து வீட்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்களோ? ம், அப்படியே இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வீட்டில் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிச்சு பார்க்குறேன். பொன்ராஜ் அண்ணன்கிட்டையும் விசாரிச்சு வைக்கிறேன். இதை பார், இதெல்லாம் என்கிட்ட பெற்றேன். போய் ஆர்த்தியை கன்வின்ஸ் பண்ண பாடுறா. அதை கண்டுபிடிக்காமல் தூங்க முடியாதா என்னால்? லூஸ் மாதிரி பேசாதரா, உன்ன மாதிரி அவ்வளோ பயந்துருப்பாடா. போடா, போய் பேசுறது என்னடா பிரச்சனை இருக்கு? அஞ்சு நாள் ஆச்சு நீ என் கூட சரியாக பேசி. ஆர்த்தி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. தெரியும்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எனக்கு தெரியும். அதுக்காக என் கூட பேசாமல் இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷனா? எனக்கு தெரியாது. சரி விடு, வாட்ஸ் ஹேப்பனிங், ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்லை. இது பார், நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல, சரியா? இந்த இஷ்யூவால் நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பா நம்ம கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாரு. ஸ்டாப் இட் ஆர்த்தி, என்ன விளையாடுறியா? நான் தான் சொல்கிறேன்ல, இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. தேவையில்லாமல் நீ தான் குழப்பிக்கிற. நிம்மதியாக அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக சென்னையில் இருக்கலாம்ல. நீ தான் அந்த வீட்டை கட்டிட்டு அழற. எனிதிங் எல்ஸ் மேம்? நோ தேங்க்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. அப்பா கேட்டாருன்னா நான் என்ன சொல்றது? இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவே. ஏய், என்ன ஓவரா பேசுற? இது என் பிரச்சனை, இதுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி நான் உண்மையாகவே செத்து போயிட்டா? ஒரு வாரம் அழுவியா, ரெண்டு வாரம் அழுவியா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் மட்டும் போயிட்டே இருப்பேன். போய் பண்ணிக்கு போ. ஹலோ ஜெபின், எங்கே இருக்க? பக்கத்தில் பிட் ஸ்டாப். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம நேரில் பேசிக்கலாம். ஓகே, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ வா. யா யாம் கம்மிங் தேர். நான் போகணும், அப்புறம் பார்க்கலாம். கவர்மெண்ட் அந்த வீட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஓனரை பற்றி ஒரு விஷயம் கிடைச்சது. அந்த வீட்டை கட்டினது ஒரு ஃப்ரெஞ்ச் சைக்கி கால்டு யா ஜாக் நீஜமன். இந்த பிளாக் மேஜிக் சேட்டனிசம்னு எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஃப்ரெஞ்ச் மந்திரவாதி. அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1930s ஒரு குழந்தையை கொண்டதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த நரபலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பண்ணி மாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அவனை பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் நெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கவர்மெண்ட் அந்த வீட்டை ஆக்கியபை பண்ணி ஆக்ஷன் விட்டுருக்காங்க. அந்த ஆக்ஷனில் தான் குப்புசாமி இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. யா, உனக்கு நடக்கிற நாஸ்ட்ராடாமஸ் இன்ஸ்டன்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் ஒன் பிளாக். வாயே, இதுதான் அந்த பிளாக். இவர் பேர் தேவநேசன், தமிழாள் தான். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் ரிசர்ச் பண்ணதில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு உண்டான தூண்டுதல் சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ இவர் சொல்கிறதுக்கும் நமக்கு நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும்னு தோணுது. இவரை நேரில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். நீ என்ன சொல்கிற ஜெபன்? பிளாக் மேஜிக் மூலமா ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நடந்துட்டு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம் சார். எத்தனை இன்சிடென்ட்ஸ் அது மாதிரி? ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் அதே மாதிரி நடந்தது சார். கோஇன்சிடென்ஸோ இல்லை எதர்ச்சியாக நடந்த விஷயமோ இல்லை. நீங்கள் வளர்த்த பெட்டி ஏதாவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருக்கா இல்லை செத்து போயிருக்கா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம்? பெட்ஸ் எதுவும் நான் வளர்க்கல சார். பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நாய் செத்து கிடந்தது. இது ரொம்ப வித்தியாசமான கேஸ். இதுவரைக்கும் நான் ஸ்டடி பண்ணதை வச்சும் நீங்கள் கொடுத்த இன்புட்ஸும் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃப்ரெஞ்ச் மேன் பண்ண விச் கிராஃப்டோட வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல சார். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. ஒரு பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸ் மாதிரி எலக்ட்ரிசிட்டி மேக்னெட் எல்லாத்துக்குமே பாசிட்டிவும் இருக்குது அண்ட் நெகட்டிவும் இருக்குது. சார், கொஞ்சம் புரியற மாதிரி சொல்கிறீங்களா? ம், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க. கோயில், மாஸ்க், சர்ச்,
எது வேணாலும் இருக்கலாம். அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்றோம், சுற்றி வரோம், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அங்கே உட்காறோம். அப்போது நம்ம மனசு எப்படி இருக்குது? நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்குல்ல. அங்கே உட்காந்துக்கிட்டு யாரை கொலை பண்ணுறது, எப்படி கொள்ளையடிக்கிறதோ நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. மனசு என்ன பண்ணுதுன்னா, கெட்ட விஷயங்களை தள்ளிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்குது. யூசி, நம்ம ஊர் கோயில் கர்ப்ப கிரகத்தை ஐம்பொன்னாலான காந்தம் போல் உள்ள பொருளை வச்சு தான் கட்டுறாங்க. அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்புகிறாங்க. நம்ம முடிக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது தெரியுமா? அதனால தான் கோயிலுக்குள்ள வர ஆம்பளைங்களை சட்டை கேட்டு வர சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிட சொல்கிறாங்க. அப்போது ஆம்பிட், செஸ்ட்டில் இருக்கிற ஹேர்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. பொம்பளைங்களை அதிகமான நகை போட்டுக்கிட்டு வர சொல்கிற காரணமும் அதுதான். பிகாஸ் கோல்டு ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சர்வ் பாசிட்டிவ் எனர்ஜி. கோயில் கூரையில் தங்கத்தகடு போடுற காரணமும் அதுதான் சார். ஜே தாம்சன் எஃபெக்ட். ஆனால் அது அவர் 1969 தான் கண்டுபிடிச்சார். நாம் இதை காலங்காலமாக பின்பற்றி வரோமே. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியால் நல்ல விஷயங்க தான் நடந்திருக்கு. இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தீய காரியங்கள் பழிவாங்கிற எண்ணத்தை நிறைவேற்ற இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய முறைகளை கையாண்டிருக்காங்க. மேற்கத்தி முறையில் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் எக்ஸெட்ரா. நம்ம ஊரில் பில்லி, சூன்யம், ஏவல், மாந்திரிகம் இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று தான், நெகட்டிவ் எனர்ஜி. இன் யோர் கேஸ் உங்கள் வீட்டை கட்டின அந்த ஃப்ரெஞ்ச் சைக், அவன் யூஸ் பண்ண விச் கிராஃப்டால் ஏற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீடு ஃபுல்லாக பரவியிருக்கு. ஸோ அந்த வீட்டில் தங்குறவங்கள ஃப்யூச்சரை பற்றி நினைக்க தூண்டி ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலயமா வெளியில் வருது. சார், அந்த நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கவே முடியாதா? நோனோ, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். இதை மொத்தமாக அழிச்சிட முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. சி, ஏற்கனவே ஒருத்தன் குடியிருந்த வீட்டை நாம் புதுசாக குடியிருக்க போகும்போது ஒயிட் வாஷ் பண்ணுறோம், கணபதி ஹோமம் பண்ணுறோம். எதுக்கு? அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான். நாம் இதை ஒரு சவுண்டு மூலயமா நியூட்ரலைஸ் பண்ண பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் ஏற்கனவே முன்னாடி குடியிருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சார், இவன் கூட ஒரு புக் எழுதிட்டு இருக்கான். ஹே, அதில் ஏதாவது இல்லடா, அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. சப்போ ஒரு ஃபில்ம் மேக்கர். ஓகே, எனிவே ஒன்ராஜோட அப்பா ஏதாவது ஒரு டைரி, நோட்ஸ், பெயிண்டிங் ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்க. அதில் உங்களை பற்றி கூட இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு டைரி பழக்கம் இருக்கா இல்லை பெயிண்டிங்ஸ் வரையிறது சம்திங்? சார், நீ என்ன சொல்லுங்க எனக்கு புரியல. சார், நான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன், நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எழுதுறது, வரையிறது அந்த மாதிரி ஏதாவது? அதான் சார், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க எனக்கு புரியல சார். இல்லை சார், அந்த இல்லை பண்ணுறாச்சு, எங்களை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கோம். உங்கள் வீடை வாங்கினது இவங்க அப்பா தான். எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அப்படியா சார்? ஆமாம் சார், அவர் ஏதோ தமிழில் கவிதைங்கள்லாம் எழுதிருந்தார் சார், அதெல்லாம் அப்போ தூக்கி போட்டாச்சே சார். ஆனால் எங்கள் அம்மா ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு புக்கு எடுத்து வச்சிருந்துச்சு. ஆ, அதை பார்க்கலாமா? அது இப்போ எங்கே கிடக்குதுன்னு தெரியலையே சார். ஒரு பொட்டி ஒன்று இருக்கு, வேணால் அதில் இருக்குதான்னு பார்க்கலாம் சார். சரி, வீடெல்லாம் அடிச்சு கிடக்குது, இங்கே தான் சார் போட்டு வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். வாங்க சார். எங்கே கிடக்குதுன்னு தெரியல சார், இதெல்லாம் எங்கே ஏற கட்டுறதுக்கு நேரம் இருக்குது. வேலைக்கு போகிறது வரதுக்கு அதெல்லாம் சரியாகுது சார். சார், இவர் தான் சார் எங்கள் அப்பா, ஜமீன்தார். அவங்க தான் சார் படிப்பு மண்டையில் ஏறல, ஆனால் அவர் நல்லா படித்தவர் சார். இந்த பொடி தான் சார், இது உள்ள இருக்குதான்னு பார்த்துங்க. கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன, இதோ வர.
என்னடா அது இருக்கு? தன்னிலையிலும் தவறி நினைவழுகி ஓவியர் வீழ்வா. என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன இதுல என்னை பத்தி இல்ல, ஆனா தன்னிலை நாளும் தவறி நினைவழுகி ஓவியன் வீழ்வான். எங்க அப்பா கோமால இருந்து செத்ததை பத்தி. காலகம் எச்சியுத்த பிள்ளையுடன் தோற்ற கன்றி சினத்தால் தமையனவன் கோப்படைப்பான். பின்னோர் குடும்பம் முழுவதும் குப்பனவன் ஊழ்கோல் சூர் ஓலமோடு மாயும். ஓலமோடு மாயும் குப்பனவன். பொன்ராஜ், அவங்க அண்ணன் பொன்ராஜ் குடும்பத்தையே கொலை பண்ணுவான் போட்டு. என்னடா சொல்ற? வேற ஒண்ணுமே இல்லடா. சார் இருங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். சாப்பாடு செய்ய சொல்லிக்கிறேன். என்ன கிடைச்சதா சார்? பொன்ராஜ் இல்ல. பொன்ராஜ் உடனே சார், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மேலேருந்து ஒருத்தன் பார்த்துன்னு தான் சார் இருக்கிறேன். பொன்ராஜ், உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டீங்க, போயிருங்க. இங்கே இருக்காதிங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருந்தாங்க, சாரி.